ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீக்கெண்டுக்கேற்ற ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எஸ் பனீர் பீஸா தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு மைதாவும் இல்லாமல் கோதுமை மாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஓடிஜி அவன் எதுவுமே இல்லாமல் கடாய் மூலமாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹெல்த் ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு பீட்ஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேண்டில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கின ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டும் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன்றும் இல்லை காஞ்ச மிளகாயை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் நார்மல் தக்காளி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே வந்து புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஸ்க்கு என்கிட்ட அது இல்லை அதனால நார்மல் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா மேஷ் ஆகணும் அது வரைக்கும் அப்படியே வந்து சிம்லேயே வச்சு வதக்குங்க ஸோ சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிம்லேயே வச்சு நல்லா அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருங்க இப்போ ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னாலும் உங்கள் கிட்ட சில்லி சாஸ் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காகவும் கலருக்காகவும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நம்ம பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இறக்குறதுக்கு முன்னாடி சீசனிங்கை போட்டு நம்ம இறக்கிடலாம் உங்கள்கிட்ட பேஸில் தனியாக ஆர்கினோ தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சீசனிங் இந்த மாதிரி வந்து பீஸா சீசனிங் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் வந்து மிதமான சூட்டில் இருக்க வாட்டர் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கப் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் ஈஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க ஸோ இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அந்த இதில் ஒரு மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ மாவு பிசருக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஈஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒரு சாஃப்ட் டோவாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுருவோம் அது வந்து அந்த வால்யூம் வந்து பெருசை டபுள் த சைஸ்க்கு ஆகும் இது வந்து நான் பன்னீர் டிக்கா பீஸா பண்ணுறதுக்காக பன்னீர் எடுத்திருக்கேன் இது வந்து வீட்லேயே பண்ண பன்னீர் தான் ஸோ இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கரம் தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சால்ட் தேவையான அளவு அப்புறமா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பன்னீர் டிக்காக்கு தேவையான அந்த கோட்டிங் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்து அந்த இதோட பன்னீரோட எல்லாம் பைண்ட் ஆகணும் அப்படிங்குறக்காக ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வந்து கழக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம பீஸா இது பண்ணுறதுக்காக ஓவனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அது அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டா ஒரு குட்டி பாத்திரத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம சாஸ் பண்ணோம் இல்லையா அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பன்னீர் இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வந்து கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க ஸோ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆகட்டும் அப்புறமா எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம டோ பார்த்திங்க அப்படின்னா டபுள் இந்த சைஸ் ஆகிடுச்சு இப்போ அதில் ஒரு பாதி போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பிளேட் தான் உங்களுக்கு பீஸா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த கார்னரில் நல்லா பீஸா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் பேஸை ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து மேலே வந்து ரொம்ப உப்பி வராமல் இருக்கிறக்காக நான் வந்து ஃபோக்கில் இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா பீஸா சாஸ் அதான் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பீஸா சாஸில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடல ஸோ அதனால் ஃபைனலாக உங்களுக்கு அரைச்சிட்டு பார்க்கும்போது ஆரஞ்ச் கலரில் இந்த தெரியுது ஸோ நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டான கலரோட நல்லா லுக் கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு சீஸ் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் லேயர் வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிறங்காட்டி அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் காமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு கேப்சிகம் என்கிட்ட மூணு கலரில் இன்னைக்கு கேப்சிக்கம் வந்தது ஸோ எல்லா கலரில் இருக்கிறத மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிக்கா பண்ணோம் இல்லையா பன்னீர் டிக்கா அதை வந்து ஒரு லேயரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சீஸ் மறுபடியும் மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம பன்னீர் பீஸா வந்து பேக் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சோல்லையா அந்த கடாயில் பீஸாவை கவனமாக வேங்க ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸும் சீசனிங்கும் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் வேகட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வைங்க ஸோ இடையில இடையில வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் பீஸா பேஸ் வந்து ரெடி பண்ணதை பொறுத்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடுச்சு ஸோ வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து நைஃபோ இதோ விட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் பீஸா ரெடி ஆகிடுச்சான்னு ஸோ நைஃப்பில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக ஆகி ஸோ அவ்வளோதாங்க ஈஸியான பன்னீர் பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ